भारती 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 क्या भारती क्या अड़ रहा है कनक क्या भारती सीकर सोलो एक्सीडेंट सर कनक क्या क्या बोल रहा है டாக்டர் தானே சேகரன் அட்மிட் பண்ணி அப்ப நீங்க ரகுவா ஆமா நீங்க மட்டும் உள்ள வாங்க டாக்டர் டாக்டர் வாங்க நீங்க கொஞ்சம் வெளிய இருங்க தானா தானா ரகு வந்திருக்காரு எங்கிட்ட பேசணும்னு சொன்னது எல்லாத்தையும் அவர்கிட்டயே பேசுங்க ஓகே நான் வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரதனா ஐயோ ரத்தம் ரதனா என்னடா அது ரதனா என்னடா அது சின்ன பிள்ளைத்தனமா அழுவதுரா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தானா உனக்கும் பாரதிக்கும் கல்யாணம் நடக்கும் போது நான் இருக்க மாட்டல டேய் தனா என்னடா ஏன்டா இப்படி பேசுற டேய் தனா டேய் என்னடா பேசுற நீ எனக்கு நேர நெருங்கிடுச்சு அந்த ஆண்டவா நாள் குடிச்சிட்டான் டேய் இல்லடா இல்லடா உனக்கு ஒன்னும் ஆகாதுடா உனக்கு ஒன்னும் ஆகாது நான் இருக்கடா தனா டேய் சாக போற எனக்கு ஏன்டா ஆறுதல் சொல்ற போய் பாரதிக்கு சொல்லு நான் உயிரோட இருக்கேன்னு சொல்ல நான் உன்னோட உயிரோட இருக்கேன்னு சொல்லுடா தனா எக்ஸ்கியூஸ் மீ தனசேகர்னு உள்ள ஐசி வார்ட்ல அட்மிட் பண்ணிட்டாங்க போய் பாருங்க சார் பார்த்தி தனா கர்த்தர் கவலைப்பட்டது கடைசி நேரத்துல கூட நான் ஏன் பாரதி பாக்கலன்னு தெரியுமா உனக்கு இனிமே நீ தானே பாரதி பாத்துக்கணும் இனிமே பாரதி நீ தானே பாத்துக்கணும் இனிமே பாரதி நீ தானே எழுந்துடுறா பாரதி இதுல ஒரு கைத்து போடுங்க நீங்களும் தான் தானா இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய கண்ணை ரகுவுக்கு வைக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு அதுக்காகத்தான் தானா கண்ணை வேற யாருக்காவது கொடுங்க எனக்கு வேணும் பிளீஸ் டாக்டர் ஏன் ரகு ஏன் பிளீஸ் ஃபாதர் எனக்கு பார்வை வேண்டாம் பிளீஸ் ஓ மேல எவ்வளவு வந்திருந்தா இறக்க போற நேரத்துல கூட தனா அவன் கண்ணை உனக்கு கொடுத்துட்டு நீ இந்த உலகத்தை மறுபடியும் பார்க்கணும்னு நினைச்சிருப்பான் உனக்கு பார் வந்துருச்சுன்னா மறுபடியும் நீ இந்த உலகத்தை பார்க்கலாம் எல்லாரையும் பார்க்கலாம் பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஆனா என் தனவை பார்க்க முடியுமா பாது
சில நேரங்களில் சில கேள்விகள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், அதுக்கு பதிலே இருக்காது. இப்போ நீ கேட்டதும் அதே மாதிரி தான். நீ தனியா இருந்தா கூட இப்படியே இருந்துட்டு போலாம் நீ நினைக்கலாம், ஆனா உனக்கு கல்யாணம் ஆகும் போது இனிமே பாரதிய நீ தான் பாத்துக்கணும். அதுக்காக நீ இந்த ஆபரேஷன் சம்மதிச்சுதான் ஆகணும். இல்ல ஃபாதர், நான் இப்படியே இருந்துடுறேன். வீணா மத்த பேசாத. உன் நண்பன் தனாவோட கடைசி ஆசை தான், அதை மறக்காது பிளீஸ். டாக்டர், ஆபரேஷனுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. வந்தது ஏதோ ஒரு உதவி பண்ணுங்கிறதுக்காக ஒரே வாந்திலே குடும்பத்தை உச்சத்து கொண்டு வச்சியா? இன்னும் ஒரு வாந்தி எடுத்துச்சுன்னா ரெண்டு வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டுருவேன். அடுத்த தடவை வாந்தி எடுத்தா எனக்கு ஒரு குட்டி கொடுங்க. ஓ, பொண்டாட்டி வாந்தி எடுத்துருச்சா? இல்ல, முதல்ல அதுக்கு ட்ரை பண்ணு, ஆசையில பாரு. என்ன இது, என்ன இது? ரத்தம் என் காதுல இருந்து வந்த ரத்தையா இது? நான் என் காதுல இருந்து வந்துச்சு நான் சொன்னேன். பஸ்ல வரும்போது ஒரு ஆளுக்கு பேச்சு தொடர தேவை. கண்டிப்பா இப்படி ஜன்னல்ல குதிக்கிற அளவுக்கு பேசக்கூடாதியா? ஏயா இப்படி மூட்டை மூட்டி அவுத்து போட்டுறேன். இவ்வளவு ரியாக்ஷன் குடுத்துட்டு வரேன். இவ்வளவு சொல்றிய, ரெண்டு நாளைக்கு முன்னாடி ட்ரெயின்ல சென்னையில இருந்து பெங்களூருக்கு போனேன், காட்பாடி கூட போகல, அதுக்குள்ள எல்லாரும் கலந்துக்கிட்டாங்களே, இன்னைக்கு எவ்வளவோ தேவையில்ல என்னமா பேசிக்கிட்டு இருக்கியா?